தமிழுக்கு தலை வணக்கம். அவைக்கேன் முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு மாணவர்களுக்கு சிறந்தது, அரசு பள்ளியா தனியார் பள்ளியா? இதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஒரு சமையல் எப்படி உப்பு காரம் புளி மணம்னு இருந்தாலும் அந்த சமையல் நல்லதா இருக்கும். அது போல தனியார் பள்ளியும் கல்வி தரம், பாதுகாப்பு, விளையாட்டு மைதானம், கணினி வகுப்பு, கலை நிகழ்ச்சிகள், தற்பாகுப்பு கலை என நிறைய உள்ளது. அதனால தனியார் பள்ளி தான் சிறந்தது என்று கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசினாங்க. நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்ப எப்படி சொப்பி சொல்றது, நாங்கெல்லாம் எப்பவுமே ரொம்ப மேலதான் பேச வராங்க. பிரேம்குமார், வாங்க பிரேம்குமார். அனைவருக்கும் வணக்கம். விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே உன்னை உன்னை அரசு பள்ளியில் படிக்கத்தான் என் மனம் விரும்பும். கடந்த 20 வருஷமா தான் எங்களை போல பிள்ளைகள் படிப்பு தரம் உயர்ந்துச்சு. அதுக்கு காரணம் அரசு பள்ளியே. அப்பெல்லாம் உணவு இருக்குங்க, பணம் இருக்குது, தான் படிக்க முடியும் என்ற வாய்மையை மாத்தி பாமர மக்களுக்கு படிக்க முடியும் சொல்ல வச்சது அரசு பள்ளி தான். வெத்தல சுண்ணாம்பு வாய்க்கு பத்தல, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த தனியார் பள்ளிக்கு போகல. எதிரணியில பேசும்போது நண்பர் சொன்னார் போல, ஏதோ பாத்ரூம் சரியில்லையா, மிக்ஸி சரியில்லையா, கிரைண்டர் சரியில்லையா, இப்பதான் தெரியுது. இவங்க வாங்குற ஹாஸ்டல் பீஸ் எல்லாம் பாத்ரூம்க்கு, ஒரு மனுஷன் பாத்ரூம்க்காக 10,000 ரூபாய் கொடுப்பான். ஏதோ சிபிஎஸ்இன்னு சொல்றாங்க. ஒண்ணு மட்டும் மறந்துடுறீங்க, நீட் தேர்வில் முதல் மாணவர் அரசு பள்ளியை சேர்ந்தவர். நடுவர்களை கடைசி ஒன்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அரசு பள்ளி என்பது சர்க்கரை பொங்கல் மாதிரி, இலவச இனிப்பு மட்டும் கொடுக்கணும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு பள்ளி சக்கரை பொங்கல்னு சொன்னாங்க. எனக்கும் சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் பிரேம்குமார். சரி, அடுத்து பேச வராங்க சுகன். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம். கும்பகோணத்துல நடந்த விபத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஒரு அரசு பள்ளி இடிஞ்சு வந்து எத்தனை மாணவர்களுடைய உயிர் போச்சு. அதுக்கப்புறமேட்டுதான் அதை தேர்வு ஆழ்வு செய்யணும் தெரிஞ்சா. ஏன் அதை முன்னாடி பண்ணிருந்தா அந்த மாணவர்களுடைய உயிர் போயிருக்குமா? அரசு பள்ளி அரசு பள்ளின்றீங்களே, அங்க வேலை செய்யற டீச்சர் மட்டும் ஏன் உங்க பிள்ளைங்களை அரசு பள்ளியில சேர்க்காம தனியார் பள்ளியில சேர்க்கலாம்? காரணம் போதுமான படிப்பு, போதுமான பாதுகாப்பு, இதே காரணம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். உண்மைதான் சுகன், ஊர் விட்டு ஊரு போய் தமிழ்ல பேசினா யாருமே மதிக்கிறது கிடையாது. இங்கிலீஷ்ல பேசினா போதும், உலகமே அண்ணாந்து பாக்குது. சரி, நாங்க மட்டும் இங்கிலீஷ்ல என்ன பேச மாட்டோமா? நாங்களும் நல்லாதான் படிப்போம், எங்களுக்கும் எல்லாமே தெரியும்னு பேச வராங்க ரேஷ்மா. வாங்க ரேஷ்மா. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு கரும்பு மாதிரி இனிப்பு சொல்றேன். கேளுங்க, நல்லா பேசாட்டேன் பரவாயில்ல, நல்லதே பேசணும் வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களை உயர்த்தர் அப்துல் கலாம் ஐயா எந்த தனியார் பள்ளியில படிச்சாரு? இல்ல சட்ட மேதை அம்பேத்கர் தான் படிச்சாரா? நான் நினைக்கிறேன் இவங்க அரசு பள்ளியில படிச்சிருந்தாதான் அறிஞரா நாங்கன்னு. நடுவர் அவர்களே, எதிரணி அரசு பள்ளி, அரசு பள்ளி அரசு பள்ளி சொல்றாங்களா இல்ல அரிசி பள்ளி அரிசி பள்ளி சொல்றாங்களா தெரியலங்க. இவங்க தாய் தகவலே தகராறு. இதுல 20,000 கட்டிதான் ஏபிசிடி படிப்பாங்களாமா அரசு பள்ளியில? அது இல்ல இதுல சொல்றாங்களே, நாங்க என்ன வசதி வாய்ப்பெல்லாம் பாத்துட்டு போங்க, மாமியார் வீட்டுல போறோம். உன்னை நினைவுபடுத்த விரும்புறேன், ஒரு காலத்துல அம்பேத்கர் படிக்கிறதுக்கு பள்ளியே இல்ல. இப்போ இல்ல, இப்ப அம்பேத்கரின் சட்டை இல்லாத சபையே இல்ல. இப்போ தனியார் பள்ளி சொல்றாங்களா? இந்த தனியார் பள்ளி தான் சட்டமேதை அம்பேத்கரின் சட்டத்தின் கீழ் தான் இருந்தாங்கன்னு சொல்லி அரசு பள்ளியே சிறந்தது என்று நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு பள்ளியே சிறந்தது என்று 3 அணியரும் பேசி முடிச்சிட்டாங்க. அவங்க எல்லா கேள்விக்கும் பதிலடி சொல்ல வராங்க ரூபினி. வாங்க ரூபினி. அனைவருக்கும் வணக்கம். முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியாதது என்பது மூட நம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. மாணவர்களுக்கு சிறந்த தனியார் பள்ளியே என்ன தன்னம்பிக்கையுடன் பேச வந்திருக்கிறேன். ஆமா, தனியார் பள்ளியில என்னதான் இல்ல, A to Z வரைக்கும் எல்லாமே தான் இருக்குது. அதனாலதான் தங்க எல்லா பெற்றோர்களும் அவங்க குழந்தைங்களை தனியார் பள்ளியில சேர்க்கிறாங்க.
வரையும் தனியார் பள்ளி மாணவர்கள் சாதிப்பாங்க என்று அடிச்சு சொல்லுவேன். நடுவர் அவர்களே, சுத்தம் சுகம் தரும் இந்த பழமொழி அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் தேவைப்படுகிறது. எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா காயில சாப்பிட்டாலே தண்ணி குடிக்க மாட்டாங்க. நான் போய் கேட்டேன், ஏக்கா நீங்க காயில சாப்பிட்டாலே தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. இல்லக்கா இல்ல பாப்பா, நான் தண்ணி குடிச்சா எனக்கு பாத்ரூம் வரும், என்ன எங்க பள்ளியில இருக்கிற பாத்ரூம் சுத்தமாவே இருக்கிறது, ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அடிப்படை தேவையில சரியா இல்லன்னு தெரியுது. ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜின்னு சின்ன வயசுலயே படிப்பு சொல்லி கொடுக்கறதுனால எங்களுக்கு படிப்பு மேல ஆர்வத்தை தூண்டி எங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற தனியார் பள்ளி தனியார் பள்ளி தான் மாணவர்களுக்கு சிறந்தது. நடுவர் அவர்களே, இது மட்டும் இல்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஜினியர் நான் கூட அரசு பள்ளி மாணவர்களை விட தனியார் பள்ளி மாணவர்கள் தான் சும்மா சரவடி போல பதில் சொல்லுவாங்க. எங்களுடைய நல்ல எதிர்காலம் வளமான வாழ்வு தனியார் பள்ளியில கையில தான் இருக்குது. எனவே நான் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி நன்றி விட பெறுகிறேன். அருமையா பேசினாங்க. ரொம்ப வருத்தமா ஒரு விஷயம் சொன்னாங்க, அரசு பள்ளியில கழிவறை எல்லாம் சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு. வருத்தத்துக்குரிய விஷயம் தான். இனிமே நாங்க எல்லாத்தையும் மாத்திக்கோன்னு சொல்லுவாங்க. சரி, ரெண்டு அணியரும் நல்லா தான் பேசினாங்க. அரசு பள்ளியே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மூணு பேருமே நல்லா பேசினாங்க. அதை எடுத்து தனியார் பள்ளிகள் இல்ல, எங்க பள்ளி தான் சிறந்ததுன்னு பேசினாங்க. இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. என்னதான் நாங்க எங்க படிச்சாலும் படிக்கிறவங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்க. தூக்கம் வரவங்களுக்கு கட்டந்தறையில படுத்தாலும் பஞ்சு மெத்தையில படுத்தாலும் நல்லா தூக்கம் வரும். அது போலதான் ஒரு படிக்கிறத ஒரு மாணவன் விரும்பினானா, அவன் அரசு பள்ளியில படிச்சாதான் படிப்பானோ தனியார் பள்ளியில படிச்சாதான் படிப்பானோ கிடையாது. அவன் எங்க இருந்தாலும் படிக்கணும். அதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய முழுமையான ஈடுபாடு தான். எனவே அரசு பள்ளியே சிறந்தது என்று கூறி தீர்ப்பு கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.